ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்? மேஜிக் ஃபுல் அங்குள்ளல் கதை கேட்க போகிறோமே. ஒரு ஊரில் ஒரு பண்ணையாக இருந்தார். அவர்கிட்ட ரொம்ப நல்ல பையன் ஒருத்தன் ஒர்க் பண்ணான். சரியா, இவன் வந்துட்டு அவர் எவ்வளோ கொடுமை பார்த்தினாலும் நல்லவனாகவே இருப்பான். அவர் ரொம்ப கஞ்சபிசினாரித்தனம் பண்ணுவாரா, இவனுக்கு காசே சரியாக தரமாட்டார். ஆனால் அப்போ கூடயும் அவன் வந்து ரொம்ப உண்மையாக வேலை பார்ப்பான். ஓகேவா? ஒரு நாள் வந்துட்டு அவனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஆசை வந்துச்சு. அவன் வந்துட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறான். அவர் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இவனுக்கு எதுக்கு வெள்ளி காசுலாம் தரணும், ஒரு நாலஞ்சு செப்பு காசு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு செப்பு காசு மட்டும் கொடுத்து விடுறாரு. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு ரொம்ப திங்க் பண்ணுறான், என்ன இதை வச்சு நம்ம எப்படி போகிறது, நம்ம மம்மிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரணுமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே இதை வச்சு ஏதாவது வாங்கி தருவோம் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே நடந்து போகிறான். போகும்போது வழியில் ஒரு திருடன் பார்க்குறான். திருடன் இவனை பார்த்தோன்னு திங்க் பண்ணுறான், ஓஹோ இவன் ஊருக்கு கிளம்பிட்டானா, அப்போ அந்த பணியார் வீட்டில் போய் எல்லாத்தையும் ஆட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பணியார் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கட கட கடன் பேக் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக கிளம்புறான். கிளம்பும் போது அவன் நினைக்கிறான், இவன்ட்டையே இவ்வளோ இருக்கே, இவன்ட்ட வேலை பார்த்தவனுக்கு கொஞ்சமாவது கொடுக்காமலாம் விட்டுருப்பான், நிறைய கொடுத்துருப்பான், நம்ம அவன்கிட்டையும் போய் எல்லாத்தையும் திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அவன்கிட்ட போகலான்னு பார்க்குறான். அப்படி நடந்து போயிட்டுருக்கான்னா, இவன் ஊருக்கு போயிட்டுருக்கான்ல, இந்த வேலைக்காரங்க இருக்காங்கள அவன் ஊருக்கு போயிட்டுருக்காங்கல்ல, அவனுக்கு வழியில் வந்துட்டு ஒரு வயசான ஒரு அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரா, இவனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பார்த்துட்டு. சரின்ட்டு அவருக்கு அவன்கிட்ட இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தோடனே அவர் பிளஸ் பண்ணுறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் ஒன்றே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே இவன் சொல்கிறான், எனக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு புல்லாங்குழல் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, சரி ஓகே நான் உனக்கு ஒரு புல்லாங்குழல் தரேன், அதை நீ வாசிச்சினா எல்லாரும் அப்படியே மயங்கிடுவாங்க, உன் பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த புல்லாங்குழலை தராரு. இவனும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு ஹாப்பியாக அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது கரெக்டாக அந்த திருடன் வந்து இவனை வழியிலேயே பிடிச்சிடுறான். பூட்டிச்சிட்டேன்டா, உங்ககிட்ட உன் முதலாளி எவ்வளோ காசு கொடுத்தாரோ அதெல்லாம் கூட கடகடன்னு கூட நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை எனக்கே அவர் அஞ்சு செப்பு காசு தான் கொடுத்தாரு, நான் அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறான். ஆனால் அவன் விடவே மாட்டேங்கிறான் திருடன், நீ இருக்கிற எல்லா காசையும் என்கிட்ட கொடுக்கலன்னா அவனை விடவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறான். சரின்ட்டு இவன்ட்டு மூணு செப்பு காசு தான் இருக்குது, அந்த பெரியவர் கார்ல அவர்கிட்ட ரெண்டு செப்பு காசு கொடுத்து அமுச்சு விட்டுறான். இவன் மூணு கொடுத்த உடனே திருடனுக்கு டவுட் வந்துடுது, ஏய் நீ என்கிட்டயே ரெண்டு செப்பு காசை மறைக்கிறியா, நான் உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவன் உடனே பாவமாக சொல்கிறான், இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட நான் ரெண்டு செப்பு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து இவனை கோபமாக அடிக்க வரான் பாருங்க, இவன் உடனே புல்லாங்குழல் எடுத்து உயின்னு அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிடறான். வாசித்த உடனே அவன் அப்படியே டான்ஸ் ஆடுறான், ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போய் ஒரு முள்ளில் போய் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அவனால் வெளியவே வர முடியல. அவன் கத்துறான், புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்துப்பா, என்னால் ஆடுறத நிறுத்த முடியல அப்படின்னு கத்துறான். இவன் வந்து போனா போட்டுன்னு விட்டுட்டு சொல்கிறான், இங்கே பாரு இனிமேல் நீ திருடக்கூடாது, நீ இந்த முள்ளிலே கடை யாராச்சும் வந்து காப்பாற்றுற வரைக்கும் என் முதலாளியோட காசுலாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட முதலாளியோட காசுலாம் எடுத்துகிட்டு நேராக போய் அவர்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்தோன்னா அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அடடா இவ்வளோ நல்ல பையனுக்கா நம்ம இவ்வளோ நாள் கஞ்சத்தனை பார்த்து காசு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு, ஏ ரொம்ப நன்றிடா இனிமேல் நான் உனக்கு நிறைய காசு தரேன், நீ போய் உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்க காசுலாம் கொடுத்து அனுப்புறாரு. இல்லைன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம குட் பாய் குட் கேர்ளாக இருந்தால் நமக்கு எப்பவுமே நல்லதாக நடக்கும். நம்மளோட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட ஒருத்தவங்களோட மனசில் பெரிய சேஞ்சஸ்லாம் உருவாக்கும். ஓகேவா? நாளைக்கு நம்ம வேறு ஸ்டோரி கேட்போம். பாய்.